أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழகுமிக்க திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்றான அல் ஜலீல் என்ற அந்த திருநாமத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த திருநாமத்தை பொறுத்தவரையில் உலமாக்களுக்கிடையில் ஒரு கருத்து வித்தியாசம், வேற்றுமை ஒன்று இருக்குது. ஏனென்றால் இது ஒரு அல் ஜலீல் என்று ஒரு அல்லாவே தனக்கு சூட்டி கொண்ட திருநாமமாக இது குரானில் வருவதில்லை. அப்படி ஜலீல் என்றால் மாட்சிமை மிக்கவன், கண்ணியம் நிறைந்தவன் என்று சொல்கிறதுக்கு உள்ளது. அப்போ இது வந்து ஆட்சியாளர்களோட சம்மந்தப்பட்டு பேசும்போது துல் ஜலாலா என்று சொல்லுவான். அதாவது மாட்சிமை மிக்க, மாட்சிமையுள்ளன்னு சொல்கிறோம், அதை துல் ஜலாலா என்று சொல்வான். அப்போ இந்த சொல் வந்து துல் ஜலாலா என் அந்த சொல் வந்து அதாவது பணக்கார், மிகப்பெரிய பணக்கார ஒருத்தருக்கு அவரை அட்ரஸ் பண்ணும்போது, அவரை அறிமுகப்படுத்தும் போது அவருக்கூட அந்த சொல்லை சேர்த்து சொல்கிற வளமை அரபு பிரயோகத்தில் இருக்குது. அல்லது பெரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம், அல்லது ஒரு கவர்னர் நிலையில் உள்ளவர்கள்லாம் இந்த சொல்லை பாவிப்பாங்க. அப்போ அப்படின்னா என்னண்டா, அவர் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நிலையில் உள்ளவர். அதாவது அல் ஜலீல் ஹுவல் முஸ்தஹக்குலில் அம்ரி வன்னஹி, அதை எதையும் எக்ஸிக்யூட் பண்ணுவார், அதை ஒன்று சாதிப்பார், அவருடைய ஏவுரத்து ஏவல் விளக்க விளக்கலுக்குரிய அந்த எல்லா தகுதியும் உள்ளவர், சட்டவாக்கம் செய்யக்கூடிய தகுதியில் உள்ளவர். அப்படியான உயர் நிலையில் உள்ள ஒருத்தருக்கு தான் துல் ஜலாலா, மாட்சிமை நிறைந்த, கண்ணியம் மிக்க என்ற அந்த சொல்லை பாவிப்பாங்க. இதே மாதிரியான ஒரு சொல்லாகத்தான் குரானில் இந்த சொல் பாவிக்கப்படும். அதாவது குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பிரபஞ்சம் மீது இருக்கிற எல்லாமே அழிந்து நாசமாய் போய்விடும், அழிந்து போயிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மாட்சியமும் கண்ணியமும் நிறைந்த உமது இறைவனின் முகம் மாத்திரமே மிஞ்சும். முகம் என்றது அல்லாஹ். அங்கே வந்து நாங்கள் எங்களோட லேங்குவேஜ்லேயும் இப்படியான பிரயோகங்கள் இருக்குது. மாட்சிமையும் கண்ணியமும் மிக்க அல்லாவின் முகம் மாத்திரமே, உமது இறைவன் முகம் மாத்திரமே மிஞ்சும், மற்ற எதுவும் அழியக்கூடியது அழிந்து போகும் என்று அல்லாஹ் தாலா சூரத்து ரஹ்மானில் 27வது வசனம் நாங்கள் பல முறை அதை கம் அக்ராஸ் பண்ணிப்போம், சந்திச்சு இப்போ அந்த வசனத்தை. அதே மாதிரி வர்ற இன்னொரு குரான் வசனம் தான் என்னென்றால், அதாவது தபார கஸ் முரப்பி கதில் ஜலாலி வல்லிக்ராம். இது இன்னொரு குரானில் இன்னொரு இடத்துல வருவது. அதாவது மாட்சிமையும் கண்ணியமும் நிறைந்த உமது இறைவன் மிகவுமே உயர்ந்தவன், மிகவுமே உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிறதாக இந்த குரான் வசனம் வருது. அப்போ இதில் வந்து துல் ஜலால், கண்ணியமுள்ள, கண்ணியமுள்ள உமது இறைவன் என்று அந்த பாவனை தான் வந்திக்குதே அல்லாமல் ஜலீல் என்று அல்லாஹ் தனக்கு ஒரு பெயரை சூட்டி கொண்டதாக குரானில் வரையில்லை. இப்போ அதனால் உலமாக்கள், தெரிஞ்சவங்க, மார்க்கத்தை நல்ல முறையில் விளங்கினவங்க, ஆள் அகலம் அறியுள்ள அந்த மார்க்கத்தை பற்றின ஆள் அகலம் உள்ளவங்க, அவங்க இதிலிருந்து அல்லாஹ்வுக்கு ஜலீல் என்ற பெயர் இருக்குது என்று அவங்க குறிப்பிட்ற நிலையில், இன்னும் சில உலமாக்கள் நோனோ அப்படி இல்லை, அது ஜலீல் என்ற சொல்லாக அது வந்து இல்லை, துல் ஜலால் என்று வந்திருக்கு, அதனால் அல்லாஹோட பெயரில் ஒன்றாக அது இருக்கேலாதுன்ட்டு அவங்க சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்றாலும் கூட பாரம்பரியமாக நாங்கள்
பத்தொம்பது திருநாமங்களில் அல் ஜலீல் என்றதும் இருக்குது என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம். இதுகளில் தீமை பிள்ளை என்று ஒன்று வாரத்துக்கு இது இல்லை. இது வந்து எங்களுக்கு மார்க்கம் அவ்வளோ தெரியாதவங்க, மார்க்கத்தை தெரிஞ்சவங்க அவங்க மார்க்கத்தை பற்றின பெரிய அறிவு பின்னணிகளோடு சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அதுகளை கேட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுற நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோமே அல்லாமல் நாங்கள் பெரிசா ஒரு நிலப்பாடுன்னு எடுக்கிறதுக்கு இல்லை. இதுகளால் பாவம் ஒன்று வாரத்துக்கு இல்லை. நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போகையில் அப்போ அல்லாஹ் வந்து சக்தி உள்ளவன், அதாவது எங்கள் துல் ஜலால்ன்றது சட்டகர்த்தா, இயலுமானவன், ஒன்றை எக்ஸிக்யூட் பண்ணுற நிலையில் உள்ளவன், எதே ஃபைனல் டிசிஷன் தரக்கூடியவன் என்ற நிலையில் உள்ள ஒரு நிலையில் உள்ளவருக்கு தான் துல் ஜலால்ன்னு பார்க்கிறேன். அப்போ அல்லாஹு தாலாவும் தன்னை பற்றி உமது இரு துல் ஜலால் இவள் இக்ராம், கண்ணியமும் மாட்சியம் மாட்சிமையும் நிறைந்த உமது இறைவன் மிக உயர்ந்தவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். அல்லாட அந்த மாட்சிமையை நாங்கள் உள்ளத்தில் நிலைநிறுத்தக்கூடிய வகையில் ரெண்டு குரான் வசனத்தை அல்லாஹ் தந்த அதிகாரத்தை சொல்லக்கூடிய ரெண்டு குரான் வசனத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறது, வலன் யஜால் அல்லாஹு லில் காஃபிரீன் அலல் முஃமினீன சபீலா, காஃபிர்கள் மூமின்களுக்கு தீங்கிழைக்கும் வகை தீங்கிழைக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான், ஒருபோதும் ஏற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலன் எஜ் அல் அல்லாஹு லில் காஃபிரீன் அலல் முஃமினிய சபீலா, மூமின்கள் மீது அடர்ந்தேறத்துக்கு அவங்கள ஆதிக்கம் செலுத்துறதுக்கு காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் இடமளிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த சூரத்து நிசால 141வது வசனம் அப்படி என்றால் இப்போ எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் என்னன்றது உங்களை ஒருத்தர் கேட்கலாம். அதுக்குரிய விளக்கத்தை சரியாக எனக்கு சொல்லிக்கொள்கிறதுக்கு தெரியாது. என்றாலும் கூட நாங்கள் ஒன்றை விலையும் கொள்ளாமண்டா எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு கஷ்டத்தை ஒரு கெடுதியை கொடுக்கறது வந்து அல்ல அடிப்படையில் எல்லாம் கெடுதி அளிக்கிறவன்ன்றது அல்ல, மாறாக அதனூடாக அது பிற்காலத்தில் அவங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்காக என்று நாங்கள் எடுக்கிற ஒரு விளக்கம் எங்களுக்கு வரணும். பியதிக்கல் ஹைர், அல்லாஹு தாலாவிடம்தான் எல்லா நன்மைகளும் இருக்குது என்று நான் குரானில் நாங்கள் ஒரு குரான் வசனத்தை பார்க்குறோம். அல்லாட்டேருந்து ஷர்ரு ஒன்று தீமை ஒன்று வாரத்துக்கு இல்லை. அல்லாட பேருக்கு நிகராக அவன் பண்புகளில் ஒன்றை சொல்கிறதா இருந்தால் ரஹ்மான் என்ற பேர் தான் இருக்குது. குலிதுல்லாஹ் அபிதூ ரஹ்மான், நீங்கள் அல்லான்னு சொல்லுங்கள் அல்லது ரஹ்மான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்க்கு நிகராக ஒரு இன்னொரு பேருண்ட ரஹ்மான் தான் இருக்குதுண்டா, அந்த ரஹ்மான் என்ற கருத்து என்ன, இறக்கமுள்ளவன் அன்புள்ளவன் என்ற கருத்து. அப்போ அந்த அன்புள்ளவன்கிட்ட இருந்து இறக்கமுள்ளவன்கிட்ட இருந்து தீமை ஒன்று வாரத்துக்கு இல்லை. எனவே உலகத்தில் அல்லாஹ் வச்சிக்கிற விஷயந்தான் ஒரு ஒன்றை மெச்சுவர் ஆக்குறதுக்கு வந்து அவர் கஷ்டங்கள் ஊடாக தான் கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்போ தான் அவர் ஒரு மெச்சுவர் ஆகுற. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகுறது என்றது ஆயிரக்கணக்கான பேர் பட்டினியால் சாவு இருந்த ஆயிரக்கணக்கான ஆட்களை அவங்கள பாதுகாக்கிற என்ற அந்த பெரிய ஒரு ஒரு முதிர்ச்சியை பெறுறதுன்றது அவர் அந்த கிணத்துல விழுந்து அந்த பெண்கிட்ட மோசமான அந்த பெண்ட அந்த வீட்டில் வேலை செஞ்சு அவட்ட இந்த தப்பி அதுக்கப்புறம் சிறைக்கு போயிட்டு சிறையில் எவ்வளோ காலம் இருந்து அப்படியான ஒரு பயணத்தின் ஊடாகத்தான் அவருக்கு அந்த முதிர்ச்சி வாரத்துக்கு இருந்திருக்குது. எனவே உலகத்தில் அல்லாஹு தாலா ஒருத்தரை முயற்சி ஆக்குறதுன்றது இப்படியான ஒரு வழிதான். அல்லாஹு தாலா இதை ஒரு ஒரு விதியாகவும் அல்லாஹ் சொல்லி வச்சுக்கிறான். ஒரு முறை அல்ல ரெண்டு முறை, அதாவது இன்னமா லாஸ்ரி யுஸ்ரா, இன்னமா லாஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின்னால் தான் லேசி இருக்குது என்று அல்லாஹ் ஒரு விதியாகவே சொல்லி வச்சுக்கிறான். எனவே இன்று மூமின்கள் முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க உலகத்தை ஆள்கிற உலகத்துக்கு நியாயத்தை வழங்குகிற ஒரு சமூகமாக நாளைக்கு வர்றதுக்கு இந்த கஷ்டங்கள் ஊடாக அவங்க முதிர்ச்சி பெற்று அவங்க நடந்து வந்த பாதையை மனதில் இருத்தி வாழணும் வாழ்கிறது வகையில் அவங்களோட அந்த அவங்களுக்கு நாளை கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரங்களை அவங்க மதிக்கிறதுக்கு இது அவங்களுக்கு அதை பெருமதியாக கருதுறதுக்கு இந்த இவ்வாறான ஒரு பயணம் தேவைன்றல்ல நாடிக்கிறானோ எங்களுக்கு தெரியாது.
எனிவே அல்லாஹு தாலா சக்தி உள்ளவன் என்றதை சொல்கிற ஒரு வசனமாக இந்த வசனத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு நபி ஒன்று தன் சமூகத்தை பார்த்து இப்படி சொல்லுவார், ஃபக்கீதூனி ஜெமியன் ஜெமியன் சும்மலா துந்துரூன், அதாவது நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் என்ன எதிர்க்கிறீங்களா, ஓகே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்யுங்க, சும்மலா துந்துரூன், இந்த விஷயத்தில் நீங்கள் தாமதிக்க தேவையில்லை, நிச்சயமாக இன்னி தவக்கல் தாலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், நிச்சயமாக நான் எந்த விவகாரத்தை எனது இறைவனும் உங்களது இறைவனுமான அல்லாஹு தாலாவிடம் நான் பொறுப்பு சாட்டுகின்றேன், மாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிதும் பினாசியத்தியா, நிச்சயமாக எந்த ஒரு ஊர் எந்த ஒரு உயிருள்ள எதுவாக இருந்தாலும் அதனுடைய முழு கண்ட்ரோலையும் அந்த அல்லாஹு தாலா தான் வைத்து கொண்டிருக்கின்றான், இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா மிக நேரான அந்த அந்த பாதையில் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹு தாலா சரியானவங்களோட இருப்பான், சரிய அவன் அல்லாஹ் ப்ரொமோட் பண்ணுறவனாக இருக்கிறான் என்று சூரத்து ஹூதில் 56வது வசனம் ஒன்று வருது. எனவே இந்த இடத்துல நாங்கள் அல்லாட மாட்சிமை, அல்லாட அதிகாரம், அல்லா சக்தி உள்ளவன் என்றதை விளங்கி கொள்ளும்போது அல்லா மூமின்கள் விஷயத்தில் சொல்கிற சில வசனங்கள் தான், வ இன் அல்லாஹ மஅல் மூமினீன், நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களோடு இருக்கின்றான், மஅல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உள்ளவங்களோடு இருக்கிறான், மஅ சாபிரீன், அல்லாஹ் பொறுமை உள்ளவர்களோடு இருக்கிறான் என்ற அந்த பல இடங்களில் இந்த குர்ஆன் வசனங்கள் வருவது. எனவே இதுகளை மைண்டில் வச்சு அல்லாஹ் த ஜலீல் என்று நாங்கள் விளங்கும் போது அல்லது துல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லும் போது அல்லாஹ் மாட்சிமை நிறைந்தவன் என்று சொல்லும் போது ஃபைனல் டிசிஷனை எடுக்கக்கூடிய ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை உள்ளவன், அவனை மீறி யாருக்கும் செயல்பட இயலாது என்றதை மனதில் எடுத்துக்கொள்கிறவங்களாக இருக்கணும். எனவே நாங்கள் இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உணர்வு என்னென்றால் அவ்வாறான ஒரு ஃபைனல் டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய எது உலகத்தில் எது ஒரு விவகாரத்தில் எது முடிவாக நடக்கணுமோ அதை நடப்பிக்கக்கூடிய அந்த ஆளோட அந்த ஒருத்தரோட நான் இருக்கிறேன். எனவே அல்லாஹு தாலாவோட நான் இருக்கிறேன் என்ற வகையில் நாங்கள் மிகவும் பெரிய ஒரு கண்ணியத்தையும் ஒரு பயம் இல்லாத ஒரு நிலைமையும், சத்தியத்துக்காக வாழ்கிறது, நியாயத்தை சொல்கிறது, ஒரு ஃபேராக நடந்து கொள்றதில் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம இருக்கிறது என்ற அந்த பண்புகள் எங்கள்கிட்ட வரணும். காரணம், நான் ஒரு பெரும் சக்தி உள்ளவனோடு இருக்கிறேன், அவன் எனக்கு என் விவகாரங்களில் எனக்கு அசிஸ் பண்ணுவான் என்று நினைக்கிறதால நாங்கள் மிகவும் நியாயத்தை நிலைநிறுத்தக்கூடியவங்களாக, சரியானதை பேசக்கூடியவங்களாக, சரியை செய்கிறவங்களாக, அநீதத்தை கண்டு பயப்படாதவங்களாக, மிகவும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக எங்களை அமைச்சு கொள்றதுக்கு நாங்கள் இந்த பேரை இந்த அல்லாஹு தாலாவுடைய ஜலீல் துல் ஜலாலி வல்லிக்ராம் மிகவும் கண்ணியமும் ஆட்சிமையும் உள்ள அல்லாஹ் என்றதை நாங்கள் விளங்கி கொள்வது எங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கணும். இந்த விளக்கங்கள் எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கணும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.